வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு சவிரியாஷன். மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம்னா, சிவராஜ்குமார் சாரோட ஒரு இன்ட்ரோ சீன் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். எந்த படத்துலேருந்து நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா, வந்துட்டு ஓம் படத்துலேருந்து சத்யா என்ட்ரி சீன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம் மக்களே. இந்த என்ட்ரி சீன் பார்த்திங்களா வந்துட்டு ஐகான் என்ட்ரி சீன் சொல்கிறாங்க. நான் பார்த்தேன் நிறையா ரியாக்ஷன் சேனலில், அதனால தான் மக்களே இது ஒரு ஐகான் என்ட்ரி சீன் சொல்கிறாங்க. எப்படி இருக்க போது, என்ன இருக்க போது நம்ம பார்த்துருவோம். நான் ஒன்றும் பார்க்கல, வேறு மாதிரி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படமும் நான் பார்த்தது இல்லை மக்களே, இன்றைக்கி தான் இப்போ பார்க்க வந்திருக்கேன். இந்த என்ட்ரி சீன் கண்டிப்பாக பார்க்கணுன்னு தான் வெயிட் பண்ணி இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபர் கூட தான் வந்து இந்த சீனை வந்து பார்க்க சொல்லியிருந்தாங்க. அதனால் மக்களே இன்றைக்கி நம்ம இந்த சீனை பார்த்துடலாம். வேறு லெவலில் இருக்க போது நம்ம பார்த்துட்டு அப்புறம் பேசுவோம் இந்த என்ட்ரி சீன் பற்றி. நம்ம பார்த்துடலாம் மக்களே. பார்க்குற முன்னுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னும் நிறைய நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போகுது, வெயிட் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துடலாம். லெட்ஸ் அண்ட் கோ. ಅಕ್ಕನ ಬರ್ತ್ಡೇ ಅಂತ ಅವ್ರ ಮಾವನ ಮಗ ಕೊಟ್ಟಿರೋ ಗಿಫ್ಟ್ ಇದು. ಏನು ಮಕ್ಕಳಿ ಪಂಡ್ರಾರೆ, ಶಿವರಾಜಕುಮಾರ್ ಸರ್ ತಾನ ಪೂಲ ವಂದು ಇಪ್ಡಿ ಪಂಡ್ರಾರೆ. ಏನು ಅದು ಮಾಡಿ ಪಂಡ್ರಾರೆ ಇದಲ್ಲ, ಇಂಗ ಬರ್ಕ ಪೊಡವಿಯ ಇಳ್ತಿದ ಪೂರ್ತಿ ಓಡ ಬರಾರೆ. ಎದಿರಾಲದಲ್ಲ ಉಳ್ತಿ ಬಿಟ್ಟಾರ ಬರ್ಮ. வா, எழுத்து விட்டாரு. எதுனால தெரியல, பேச காமிக்க போகிறாங்க. நம்ம பார்ப்போம். வா, வேற மாதிரி மக்களே பாருங்க. சிகரெட் குடிக்க மக்களே, வேற மாதிரி இருக்கு. அந்த டிஜிஎம் கேளுங்க. வா சரமா இருக்கு. வந்துட்டாரு, என்ன பேசி வர நினைக்கிறேன். புடவை எரிச்சு விட்டுட்டு வராரு. வந்துட்டாரு. இருக்கு மக்களே, இது இன்ட்ரோ சீனு. நான் பார்த்தது இல்லை, இந்த படம் நல்லா இருக்கு. சிவராஜ்குமார் சார் பார்க்கறதுக்கு எதுனால இப்படி செய்யறாரு தெரியல. மூட்டை வேற வச்சிருக்காரு. மியூசிக்லாம் நல்லா இருக்கு மக்களே. பா, எப்படி நடிக்கிறாங்க பாருங்க, வேற மாதிரி. ಹೇಳು ಯಾರು ಮಗನ ತರ ಮಾಡ್ತಾರೆ.
ಇವತ್ತು ಮುದ್ದೆ ಬಂತ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗಿ ಅರ್ಚನೆ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ತಗೋ ತಗೋ ಪ್ರಸಾದ ತಗೋ. ಅವನು ಭಯಪಡ್ರಾಂಗ. இது ஏன் கேட்க மாதிரி எப்பா இருத்தமா அடிக்கிறாரு வேற மாதிரி விட்ட சொல்றாரு இந்த கேக்க. இவங்க கேங்ஸ்டரானு தெரியல. மக்களே நம்ம பார்த்துட்டோம் இந்த என்ட்ரி சீனு. அப்பா வேற மாதிரி ஐகான் என்ட்ரி சீனு தான் மக்களே. நிறைய பேர் சொன்னாங்க இந்த சீனை பார்த்து தான் எனக்கே தெரிஞ்சது ஒரு ஐகான் என்ட்ரி சீனு வேற லெவலு. இந்த மாதிரி நான் சிவராஜ்குமார் சாரை பார்த்ததில்ல. மொத கட்டுமே பார்த்தீங்களா வந்துட்டு அந்த புடவையும் அந்த புக்கையும் வந்து கொளுத்தி விட்டாரு. நீ பார்த்துருப்பீங்க அது எதுனால தெரியல ஏன் அதை கொளுத்தி விட்டாருன்னு. அப்புறம் வந்துட்டு அந்த நெருப்பு அந்த குச்சியை வச்சே அவர் வந்து சிகரெட்டை வந்து பத்த வச்சார் பாருங்க. அப்புறம் அந்த சிகரெட்டை குடிக்கிறதா இருக்கட்டும் அது பார்த்தீங்களா வந்துட்டு ஜெயிலர் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. செம்மை அந்த சீன் பார்க்கும்போது வேற மாதிரி. அந்த கேமரா இப்படி இப்படி போகுது பாருங்க. அந்த அந்த நெருப்பு வந்து அப்படியே எரியுது. அந்த நேரத்தில் வந்துட்டு கேமரா வந்து இப்படி இப்படி போகுது பாருங்க. அது வேற லெவலு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சீனை நம்ம பார்க்கும்போது ஃபுல் சீனை. ஹீரோனிக்கு அவங்களுக்கு வந்துட்டு சிவராஜ்குமார் சார் வந்து பிடிக்கல. ஆனால் வந்துட்டு சிவராஜ்குமார் சார் வந்து ஹீரோனி அவங்களை வந்து பிடிச்சிருக்கு லுக் பண்ணுறாங்க. அதனால தான் மக்களே இந்த சீனு நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை மக்களே கடைசியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கேக்கு வெட்டுற சீனில் நீங்கள் பார்த்தீங்களா வந்துட்டு அதை கேக்கே ஒரு ஆட்டு தான் பார்த்துருப்பீங்க. அது ஒரு அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க ஆட்டு. அந்த ஆட்டை வந்து விட்டுறாங்க ஈரோனி. அது வந்து ஒரு பேர்த்டே கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதை விட்ட சொல்லுவாங்க பாருங்க. பேர்த்டே தெரியல மக்களே அந்த கேக்கை வந்து விட்ட சொல்லுவாங்க பாருங்க. அது நல்லா இருந்துச்சு. நானும் எதிர்பார்க்கலன்னு ஆட்டை கொண்டு வராங்கன்னு வேற மாதிரி. அது நல்லா இருந்துச்சு. அந்த சீன் போது நல்லா இருந்துச்சு. அதான் இதில் பார்த்தீங்களா வந்துட்டு வேற மாதிரி இருக்காரு சிவராஜ்குமார் சார். அவரோட லுக்லேருந்து எல்லாம் வேற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தை நம்ம பார்ப்போம். இந்த சீன் பார்த்தீங்களா வந்துட்டு 5:36 இதுக்கு மேல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதுக்கு முன்னுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இந்த என்ட்ரி சீன் ஒண்டி தான் நான் பார்த்தேன். கண்டிப்பா படத்தை பார்ப்போம் மக்களே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களே. அது மட்டும் இல்ல சிவராஜ்குமார் சார் நடிக்கிறாரு பாருங்க வேற மாதிரி மக்களே வேற லெவல்ல இருக்கு. அப்படி ரியலிஸ்டிக்காக இருக்குது. அது மட்டும் இல்லை அந்த கேரக்டரை வாழ்கிறாரு. இந்த சீனை வந்து அப்படி தான் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அப்படி கேரக்டரோட அந்த வாழ்கிறாரு. அது பேசும் போதாக இருக்கட்டும் எல்லாம் வேற மாதிரி மக்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி நிறைய சிவராஜ்குமார் சாரோட சீனை நம்ம பார்ப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த இடமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. செட்டு போட்டு தான் எடுத்திருக்காங்க. இந்த ஒரு வீடு மாதிரி செட்டு போட்டிருக்காங்க. வீடானே தெரில ஆனால் வீடு மாதிரி தான் இருக்குது. அவர் மொதல் என்ட்ரியே வந்து மாசு அப்பா வேற லெவலு. அவர் மொதல் என்ட்ரி அவர் வந்து பேசும் போது அந்த முடியை பிடிச்ச அப்படி செய்யும் போது அப்பா வேற லெவலு. அப்படி ரியலிஸ்டிக் அப்படி வாழ்கிறாள். அதே மாதிரி ஹீரோனி அவங்களும் அப்படி தான். கண்டிப்பாக எல்லாரும் இந்த என்ட்ரி சீன் பார்க்கணும். வேற மாதிரி இது புதுசாக இருக்குது பார்க்கும்போது கண்டிப்பாக பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு மேலே நிறைய சிவராஜ்குமார் சாரோட என்ட்ரி சீன் நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக பார்ப்போம். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் ரியாக்ஷன் பண்ணுது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்றும் நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போகுது. வெயிட் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அவ்வளோதான் மக்களே. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் மக்களே.